நம்மளோட ரஜி பாப்பா சேனல்ல ஒலிபரப்பாகிட்டு நீ வருவா ஸ்டோரி முடிவடை போகுதே ஆமாப்பு நீங்க தான் எப்ப பார்த்தால கல்யாணம் பண்ணியீங்க கல்யாணம் பண்ணியீங்கன்னு கேட்டிங்கனால சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது அதோட ஸ்டோரியோ சூப்பம்போட்டு முடிக்க போறோம் இப்போ நீங்க எல்லார ஹேப்பியா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எங்களுக்கு தெரியும் அதனாலதா நீ வருவா ஏனா ஸ்டோரியை சூப்பரா முடிக்க போறோம் இந்த கதையை ஆரம்பிக்கும்போது போது எவ்ளோ எதிர்பார்ப்போட சந்தோஷமா ஆரம்பிச்சோமோ அதே போல சந்தோஷமா முடிக்கிறோம் நீங்க எல்லாரும் ஹேப்பியா ஆனா நாங்க ஹாப்பியா இல்ல ஆமா மக்களே நாங்க ஹாப்பியா இல்ல நீ வரவைன ஸ்டோரி நம்ம எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஆனா அதற்கான வரவேற்பு உங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கல இது ரொம்பவே யூனிக்கான ஸ்டோரிங்க இந்த மாதிரி கதையை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கயுமே பார்த்திருக்கவே முடியாது இந்த நீ வரவைன ஸ்டோரியில சூர்யாக்கு வாய்ஸ் கொடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா எல்லாருக்கும் நாங்க ஒரே மாதிரி வாய்ஸ் கொடுக்கிறது கிடையாது ஒரே மாதிரி பேச

உனக்கு எதிரி இருப்பாவ அதனால கூட கடத்தி இருப்பாவ ஏக்கா நான் என்ன தெரியாம நாலு பேட்ட போய் சண்டை போட்டு எதிரியை சம்பாதிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியே இல்ல சரோஜா நீ கொஞ்சம் வாய் துடுக்க பேசுவ அதனால கூட உன் நிறைய பேர் கோவத்துல இருப்பாவ கடத்தி இருப்பாவ இன்னும் இந்த பொம்பளை வந்ததுல இருந்து என்னவே கரை வச்சு பேசிட்டு இருக்கு ஒரு சமயம் இதான் ஆள் வச்சு கடத்தி இருக்குமோ சரோஜா என்ன சொல்லுப்பா

எனக்கு தெரியாது சோமி கடத்திட்டு போனான்னுல அங்கே கொண்டு கட்டி வச்சுருந்தானுங்களா அதுக்கப்புறம் அவனு விட்டு போங்கன்னு சொன்னானுங்களா வந்தாச்சு சௌமி உங்கள் மாமா கடத்திட்டு போனதை நாங்கள் பார்த்துட்டோமா அதான் எங்களையும் கடத்திட்டு போனாவே சாமி நாங்கள் இங்கேருந்து பார்க்கல உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நின்னோம் அது வந்து சௌமி ஞாத்து வைக்க பங்கன் சொன்னிய எங்களெல்லாம் கட்டி விட்டாவோ உங்க மாமையும் கடத்தி விட்டாவே இன்னைக்கு வேற வைக்க பங்கு ஜெயல் அதான் இன்னைக்கும் கடத்தி விடுவாளோ நீ பயந்து அதிர்ச்சி ஆயிட்டும் ഇിച്ചോ അത് കണ്ടോ रोज അപിയര ഇണ്ടലച്ചലാലി ദേ ഇതിക്ക് അവൻ വേറെനിക്ക് यहां प्यारം பிள்ளைக்கு വെച്ചി തളഞ്ഞിറുവാണോ ഞാൻ വയറ്റിൽ నిന്നിട്ടിരിക്കayım നമ്മ കഷ്ടം ഇതുവലക്ക് புரியடா ആമ്മക്കാ ചാ ஓனர் இப்போ என்ன பண்றது ஓனர் முதல்ல செய்ய முடியாது இப்போ செஞ்சிருவோமா என்ன செஞ்சிருவோமா இல்ல ஓனர் முதல்ல அவரை கடத்த முடியல இப்போ நம்ம கடத்திடுவோமா நல்லா கடத்துவா நம்ம இப்போ கடத்தணும் நினைச்சாலே போதும் அந்த குடிமி பார்வேல கண்டுபிடிச்சிரோ இந்த அவமானம் உனக்கு தேவையா வேற என்ன பண்றது ஓனர் உங்க பேரை வச்சிட்டாரனா அம்மா ஏன் பேரை வச்சிட்டா என்ன பண்றது ஏ மான மரியாதை எல்ல கப்பல்ல ஏறிரு ஓனர் அப்படினா நீங்க அந்த ஊர காலி பண்ணிட்டு அந்த கப்பல்ல ஏறி போயிருங்க ஓனர் அப்போ உனக்கு என்ன ஊர்ல இல்ல ஓனர் நீங்க பயப்படுறீங்களா கவலைப்படுறீ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்லி ஓனர் வாய்படு நான் இந்த நேரத்துல மட்டும் ஓடனே வெச்சிக்கியா அவே என் பேரே வைக்க வேண்டாம் அந்த குடுமி ஈஸியா கேட்ச் பண்ணி தூக்கிடுவாய் நீ அப்புறம் என்ன ஓனர் பண்றது அத எனக்கு தெரியாம மிச்சிட்டே ஏதோ ஐடியா இருந்தா சொல்லு ஓனர் நம்ம தான சமைக்க போறோம் சாப்பாட்டல பேதி மாதிரி போடுறோமா எதுக்கு மொத்த வேற பேதில போட்டானே ஆமா ஓனர் எல்லாருக்கும் பேதி ஐட்டனா பேர் வைக்க ஃபங்க்ஷன் நின்னு போயிரோல சே பேதி இருப்ப அந்த ஃபங்க்ஷன்ல கமா होणार அத மறந்துட்டேனே வேணும்னா இப்படி செஞ்சிடலாம் நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தில் உள்ள மட்டும் சாப்பிட சாடவேண்டான்னு சொல்லிடலாம் அப்ப அந்த ரோசாப்பு குடும்ப சாடிட்டு நசமா பண்ண பரவா இல்லையா ஐயோ பாவாவி எனக்கு அக்கா மாதிரி அவிய குடும்பம் நசமா பீர கூடாது அப்ப அந்த ரோசி பிள்ளை பத்தவ தின்ட்டு பேஜில பண்ண பரவா ஐயோ ஆமல்ல பாவம் அவள சாட கூடாது நிறைய சின்ன பிள்ளைய சாடாதல பரவா இல்லையா ஷூ சின்ன பிள்ளைய சாட கூடாது होणार அந்த மீன் காரி குடும்ப சாடிட்டு பேஜில பண்ண பரவா இல்லையா மீன் கறக்க ரொம்ப நலவிலாச்சே அவியல சாட கூடாது மொத்தத்துல ஆமா ஓனர் நான் இதெல்லாம் யோசிக்காமலே சொல்லிட்டேன் ஒருத்தருக்கு நல்ல செய்யனே மொத்த ஊரே பலி வாங்கிப்பா நீ நல்ல வேளை என்கிட்ட ஐடியா கேட்ட ஐடியா ஓனர் அப்படினா என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கலாம் அங்க தான சமைக்க அவன் அங்க தான் இருப்பான் அவிட்ட என்ன தடவை பேசி பாக்கே அவர் தான் முடியாதுன்னு சொல்றாரு ஓனர் கடத்தி வச்சிருந்த இடத்துல கூட இதைய தான் சொல்லிகிட்டு இருந்தாரு பரவால என்ன தடவை சொல்லி பார்க்கலாம் ம் சரி ஓனர் அப்படினா போவோம் வாங்க சேகரி தம்பி சேகரி சோச நம்ம வேற டக்கு பக்குன்னு கிளவி வாங்கன்னு சொல்லி விட்டுமே அவன் அங்கே நம்ம பேரை வைக்கும்போது கிளவி இருந்துச்சுன்னு கேட்டோமே ஆஹா நம்ம வீட்டிலேருந்து யாரையும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது கம்பி சே ஆகிற கூட கொஞ்ச நேரத்துலங்க அனுப்பி விட்றணும் பாட்டி நீ எதுக்கு அங்கே வந்து அலையறியே நானே எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துவிடுவேன் பாட்டி நீங்க எங்கேயும் உட்காந்து சாப்பிடலாம் இல்லை இல்ல இந்த ஊர்ல ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பாட்டி ஆகணும் புதுஷே இந்த ஊருக்கு வந்திருக்கேன் பாட்டியா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போய் சரோஜா எல்லா ஊர்லேயும் நடக்குமா தானே சாயங்கால எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியவில்லையே அவன் இன்னைக்கு மட்டும் அவன் பிள்ளைக்கானா நாளைக்கு இந்த ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும்